கம் கண்டே பூவிரலால் தொட்டு
எந்தன்னுயிருணர்த்தி புன்செயல்கள் பதிவழித்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள்ளமை பொருளை அறிவாய்க்காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நிறை விளங்க வைத்து விளங்கு வைத்து திருத்தமுடு காயகற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே சீரமைத்து உய்வித்த குருவே
வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் வழியில் மனம் பெறுவது பேரான
அவசியம். எளிய முறையுடன் பயிற்சியும் புது பொலிவை வழங்கிடும் ரகசியம். ஆனந்தம் பேரானந்தம் இதை அறிய பிறந்தது மானுடம். கலை உணர்க மானுடம்.
அமைத்தது இங்கே ஒவ்வொன்றும் அறிவியல் சந்தங்கள் உணர்ந்தால் இனிக்கும் வாழ்வே கலை உணர்ந்த மானுடம் வேதம் மனிதர் என்போம் வேதாத்திரி வழியில் உயர்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க இன்று யாவரும் காக்கணுமே மோன வழி இறை நிலை தருமே மனவள கலை துணை வருமே மானிடர் இதனை உணர்க மகரிஷியின் மாண்பை பெறுக உலக சமுதாய சேவா சங்கம் உலகினர் உயிர்த்திட சேவை தொடரும் சமுதாய சேவா சங்கம் உலகினர் உயிர்த்திட சேவை தொடரும் போதி
ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெய்வீக காந்த ஆற்றலால் நாம் அனைவரும் உணர்வாலும் அன்பாலும் இணைந்திருப்போம். மனிதகுலம் மெய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள், ஞானிகள், சித்தர் புருஷர்கள், அறிஞர்கள் அனைவரையும் நினைவு கூர்வோம். அவ்வழிவாழ்ந்து குண்டலினி யோகம் என உயிருணர்த்திய ஆசான் அருள் தந்தை அவர்களை நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வேதாத்திரியத்தை உணர்வோடு உலகெங்கும் கொண்டு செல்லும் ஆசிரிய பெருமக்களுக்கு வேதம் குழுமம் தலை வணங்குகின்றது. நிகழ்வுக்கு வந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வேதம் குழுமம் அன்புடன் வரவேற்கின்றது. வேதாத்திரிய பாதையிலே தடம் பதித்து நம் அனைவரையும் ஈர்த்துக் கொண்டு செல்லும் ஞானரிஷி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்று இன்றைய நிகழ்வினை நடத்தி தர அன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். தினமும் குறைந்தபட்சம் இரண்டு வேளை தியானம் பண்ணியும், குறைந்தபட்சம் ஒரு வேளையாவது தற்சோதனை செய்தோம், மனதை ஒரு சமாதான நிலையில படிப்படியாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் மீண்டும் நான் அழுத்தமா சொல்லுவது, தற்சோதனை என்கிற பயிற்சி நம்மை எப்போதும் ஒரு சமநிலையில் வைத்துக் கொள்வதற்குத்தான். தற்சோதனை செய்யாம தவம் மட்டும் செய்வதனால எந்த பயனும் இல்லை, மாறாக சில நேரங்களில் அது கெடுதலாக கூட மாறிடும். ஏன்னா தியானம் செய்ய செய்ய மனதின் இயக்க வேகம் குறையும். அதை நுண்ணிய நிலை அல்லது திண்ணிய நிலை என்று சொல்வார்கள். மனம் திண்ணிய நிலை அடைந்த பிறகு அங்கிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் சீக்கிரமா வேகமா விளைவை தரும். அப்போ தற்சோதனை செய்யாத மனதுல தீய எண்ணங்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். அப்போ தியானத்தினால ஒரு திண்ணை நிலை அடைந்த ஒரு மனிதன் தீய எண்ணங்களை எண்ணுவானால் அதுதான் செயலுக்கு வரும். விளைவு என்ன வரும்? அப்போ துன்பம் வரும். அதனால என்கிட்ட கேட்டீங்கன்னா, தியானம் செய்வதை விட தற்சோதனைக்கு பன்மடங்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இப்போ ஒரு திருக்குறள் இருக்கு, எண்ணியர் எண்ணி ஆங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறீர். திண்ணியதுன்னு சொன்னா ஒடுங்கிய நிலை. அப்ப யார் தவத்துல ஒடுக்கத்துக்கு வராங்களோ, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். எண்ணியர் எண்ணி ஆங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பேர். அப்போ தவம் செய்த ஒரு மனிதன் திண்ணிய நிலை அடைந்து விட்டான். ஆனா தற்சோதனை செய்யாத காரணத்தினால எப்போதும் போலவே அவனுடைய குணங்களும் தன்மைகளும், அதனால் வரக்கூடிய எண்ணங்களும் தீயதாக இருக்குமானா என்னாகும்?
தீய செயலை செய்ய தோன்றும், தீய விளைவு தான் வரும். சாதாரண மனிதனுக்கு வர்றதை விட பண்படைந்து வேகத்தில் வரும், ஏன்னா அவன் திண்ணை நிலை அடைந்திரும். அதில் தான் முற்காலத்தில் வந்து இந்த ரிஷிமார்கள் வந்து சீடர்களுக்கு சீக்கிரத்தில் இந்த குண்டலினி திசைலாம் கொடுக்க மாட்டார். அவங்க சில காலம் தன்னிடம் வைத்து பல பணிகள் அவங்க செய்யணும், குருக்கு அவரை தொண்டு செய்யணும். அந்த குரு வந்து சீடனை அப்படியே கண்காணித்து தேர்ந்தெடுத்து அதுக்கு பிறகுதான் மந்திர தியானமோ குண்டலினி தியானம் அவனுக்கு தீட்சையாக கொடுப்பார். ஏன்னா இல்லைன்னா ஆபத்தாயிடும். ஆனால் இப்போ இருக்கிற அவசர காலத்தில் மகரிஷி ரெண்டையும் இணையாக கொடுத்தார். தியானத்தோடு நிறுத்தி கொள்ளலை. உடனே என்ன சொன்னாங்க, அகத்தாய்வு பயிற்சி வச்சு முதல் ரெண்டு அகத்தாய்வில் முக்கியமாக ஆசைகளை சீரமைப்பதற்கும் கவலை ஒழிப்பதற்கும் சினத்தை தவிர்ப்பதற்கும் அந்த தத்துவ பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்குறார். ஆனால் நான் பெரும்பாலும் பார்த்ததில் தியானத்துக்கு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பர்கள் தற்சோதனைக்கு அதிகமாக கொடுப்பது இல்லை. அதனால தான் எனக்கு வலுவாக சொல்கிறேன், முதல்ல தற்சோதனைக்கு முக்கியத்துவம், அதுலேயும் ஆசிய சீரமைப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆசையை சீரமைத்தீங்கன்னாதான் உங்களுடைய தீய எண்ணங்கள் வருது குறையும். ஏன்னா மனிதனுடைய இயல்பு, மனதனுடைய இயல்பு என்னன்னா எப்போதுமே எல்லாருக்கும், மெத்த படித்தவங்களும் சரி மதத்தில் ஈடுபாடு உடையவங்களுக்கும் சரி யாராக இருந்தாலும் சரி, மனதனுடைய நூற்றுக்கு நூறு இயல்பு ஒப்பிட்டு பார்க்க, தன்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்க, அப்படி ஒப்பீடு செய்கிற போது ஒன்று தாழ்வு அல்லது உயர்வு மனப்பான்மை அங்கு வரும். ரெண்டுமே ஒரு விதமான அகங்காரம். உயர்வு மனப்பான்மை வந்ததுன்னா அகாரத்தினுடைய உச்சம், தாழ்வு மனப்பான்மை வரும்போது தோண்டு விடுகிற ஒரு மனோநிலை வரும். ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம பிள்ளைகள்லாம் இப்படி இருக்குதே, தாழ்வாக இருக்குதே, நம்ம சொந்தக்காரங்க உடன் பிறந்த சகோதரர்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்களே, அந்த தாழ்வு மனப்பான்மை என்ன செய்யும், பொறாமையை உண்டு. நீங்கள் உங்கள் மனசில் கேளு, உங்கள் மனசில் பொறாமையே வரலையா? வந்திருக்கான், நிச்சயமாக வந்துடும், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியும். ஏன்னா அது இயல்பு, நேச்சர். அதை வந்து ஒரு குற்றம் குறையாக எடுக்க வேண்டும், ஒரு இயல்பு. நம்ம விட ஒருவர் மேல்நிலையில் இருக்காருன்னு சொன்னால் நமக்கு பொறாமை வரும். அதோடு நிச்சயமாக அவர்களை காட்டிலும் நான் மேலே வரணுங்கிறதுக்காக ஒரு எண்ணம் வரும், அதை பேராசைன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஏதோ இயன்று போச்சு, விலை கூடின கார் வாங்கிட்டாங்க, இல்லை பிள்ளைய வந்து டாக்டருக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்து சீட்டு வாங்கி சேர்த்துட்டாங்க, அவங்கள்ட்ட வசதி இருக்குது. இப்போ நம்ம அதை கண்டு பொறாமைப்பட்டு நாமும் அதே மாதிரி ஆகணுங்கும் போது நம்மகிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லைன்னு வச்சுக்கோம், அது பேராசைன்னு சொல்லுவோம். இப்போ என்னாச்சு, பொறாமையை தொடர்ந்து பேராசை. சரி, இப்போ அந்த ஆசையை நிறைவேற்ற முடியல, என்ன வரும், ஒன்று கோபம் வரும் அல்லது சங்கடம் வரும். இப்போ பாருங்க, ஒரே ஒரு ஒப்பீடு என்ற அடிப்படை காரணத்தை வைத்து தொடர்ந்து எத்தனை விதமான உணர்ச்சினர் ஏற்படுதுன்னு பார்க்க, பொறாமை, பேராசை, அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் சினம் அல்லது சங்கடம். மொத்தத்தில் மனசு என்ன ஆகுது, நொந்து போகும். அந்த மன நோய் கூட வந்து, ஏன்னா அது ஒரு தோல்வி ஆகிருது இல்லையா, நினைச்ச காரியத்தை நடத்த முடியலன்னா தோல்வி. இந்த தோல்வி கொடுக்குற சங்கடத்தினால அது மனசில் ஒரு விதமான நோயாக மாறும், உடலுக்கும் நோயே கூடும், சொல்ல போனால் வாழ்க்கை வீணாயிடும். அதனால நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், உங்களை நீங்கள் யாரோடும் ஒப்பீடு செய்யாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் இயற்கையில் ஒரு தனித்தன்மை இருக்கு, யூனிக்னஸ் என்று சொல்வார். உங்கள்கிட்ட ஒரு தனித்துவம் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், அதை கண்டுபிடிச்சு நீங்கள் மேலே வந்துக்க வேண்டியது. அப்போது மனதிலே இயல்பு, ஒப்பீடு செய்வது, தொடர்ந்து பொறாமைப்படுவது, பேராசை கொள்வது, நிறைவேறவில்லை என்றால் சினம் அல்லது சங்கடம் வரும். இது வாழ்க்கையை கெடுத்துவிடும், அனுபவமே சொல்லும். நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கு. அப்போது தற்சோதனை முக்கியம். தற்சோதனை எப்படி செய்கிறோம்,
எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, நம்ம மனசு எப்போதுமே சமாதானத்தை இழக்காம அமைதியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும். அப்போ அது முக்கியமான தச்சோதனை. மீண்டும் சொல்கிறேன், ஆஸ்தி சீரமைப்பு. உங்களுடைய வசதி, வாய்ப்பு, திறமை இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவில் வித்தியாசமாக இருக்கு. அதை கொண்டு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஆசையை சீரமைத்து பழகி அதனால ஒப்பீடு செய்யாம பொறாம கொள்ளாம, அப்போ இனிமேல் அந்த மாதிரி ஒரு குணம் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது பாருங்க, நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும், சங்கல்பம் எப்படி இருக்கணும். காலையில் தியானத்தில் இறைவா நான் பொறாமைப்படாது இருக்க வேண்டும், நான் எந்த சூழலிலும் பிறரோடு ஒப்பிட்டு என்னையோ என் குழந்தைகளையோ ஒப்பிட்டு பொறாமைப்படாது இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு வேண்டுதல் கூட வச்சுக்கலாம். நான் பொறாமைப்படாது இருக்க வேண்டும். தினசரி காலையில் எழுந்தது கூட நீங்கள் கையை ரெண்டி வச்சுட்டு பாதத்தை பார்த்துட்டு, இறைவா நான் இன்று முதல் எந்த சூழலிலும் யாரோடும் என்னை ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்படாது இருக்க வேண்டும் சொல்லிட்டே வரும். இந்த குழந்தைங்க ஸ்கூல்ல இம்போசிஷன் போடுவாங்க, வரும் 100 தடவை 500 தடவை, அது மாதிரி ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கணும். அது மேலெடுக்க பதிவாக விழுந்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு நம்மிடம் இருக்கிற பொறாமை என்பது மிகப்பெரிய தீ, தீயை விட மோசம். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும். நெருப்பை கண்ட நம்ம எவ்வளோ பயப்படும், அதை விட தீயதை கண்டா பயப்படுமா? தீயவை தீயவை இருக்குல்ல, தீயினும் தீயை விட கொடுமையானது. அப்போ தீயை விட அதை கண்டு அஞ்சணும். எது தீயது? பொறாமை. அது ஒரு காட்டு தீ போல பொறுக்க முடியாத தன்மையில் பொறாமை என்று சொன்னால் பொறுக்க முடியல. ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே, நான் அப்படி இல்லையே. பாருங்க அந்த மனசை கொஞ்சம் என்ன பண்ணுவோம், முடியல. நம்மகிட்ட சக்தி இருக்கு ஆனால் முடியல. ஏன் பொறுக்க முடியல? சக்தி வளர்த்துறீங்க. மோசமான எமோஷன் த ஜெலஸ். இன்னைக்கு திருத்தி கொள்ளும். இன்னைக்கு நைட்டில் படுக்கும்போது ஒரு 100 தடவை மனசை சொல்லும், இறைவா நான் பொறாமைப்படாது இருக்க வேண்டும், அதுக்குரிய வல்லமை நீ எனக்கு தருவாயாக. இறைவா நான் பொறாமைப்படாது இருக்க வேண்டும், அதுக்குரிய வல்லமையை தருவாயாக. கேளுங்க. ஏன்னா எனக்கு தெரியும் எல்லாத்திட்டும் பொறாமை, சின்ன வயசுலேயே பொறாமை உருவாக்கி விட்டார். உங்கள் பையனுக்கு 180, அவன் கூட படிக்கிற பையனுக்கு 195. அம்மா பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்க, நீ அவனை பாரு, அவனை பாரு, 95 வாங்கியிருக்கேன், நீ பாரு 80 வாங்கியிருக்கேன், நான் உனக்கு எவ்வளவு தூரம் நான் அவனை பாடம் சொல்லி கொடுத்தேன். இப்படி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு வளரும் போதே பிறரோடு தன்னை ஒப்பீடு செய்யணும் போல நல்ல எண்ணத்தை விட தீய விதையை விதைச்சிடுறாங்க தாய். நல்ல எண்ணம் பிள்ளை நல்லா படித்து வரும் கூட நல்ல எண்ணம், குட் இன்டென்ஷன், பட் பேட் அப்ரோச். ஒரு தீயதை அவன் நஞ்சு விதைக்கிறீங்க. அந்த குழந்தை வளரும் போது என்ன செய்யணும், ஒவ்வொரு கட்டத்திலும் ஒப்பீடு செய்யும். அப்போ அந்த பொறாமை தீ வந்து, ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்வேன், பொறாமைப்படக்கூடாது. நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஒரு கால் உங்களோட அதிகமாக அவங்களுக்கு கொடுத்துருக்கு, அதை நீங்கள் ஒப்பிடுச்சு. அதை அதிகம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை விட அதிகமான ஏதோ ஒரு ரகசியம் உங்கள்கிட்ட இருக்கு. அதான் உங்களுடைய தனித்து, யூனிக்னஸ். ஆமாம் பாருங்க. அப்போ ஆசையை சீர்வைத்து பழக பழக தான் பொறாமைப்படாத ஒரு மேன்மையான தன்மை உங்களிடம் ஆளுமை செய்யும். சரி, இப்போ பொறாமை இல்லை. பொறாமை இல்லைன்னு என்ன அர்த்தம்? பொறுமை இருக்குன்னு அர்த்தம். பொறாமை இல்லை, பொறுமை இருக்கு. பொறுமைன்னா பொறுக்கக்கூடிய தன்மை. ஔவையார் ஒரு இடத்துல சொல்றாங்க, பொறுமையெனும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள்.
ஏன்னா ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அவனை அறியாமையே ஒரு ஜீன்ல என்ன வந்து போச்சு, ஒப்பீடு அதிகமா செய்வான், அதிகமா ஆசை கொள்வான், அதிகமா பொறாமை. நான் பெண்களை குறைச்ச சொல்லலை, அது ஒரு கட்டத்துல அவங்க இன்னொன்றை டிபெண்ட் பண்ணி தன் கணவனை டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்து வந்ததுனால அந்த டிபெண்டன்சி இன்னொன்றை சார்ந்து அடிமைப்பட்டு இன்று நேற்றில் ஆயிரம் ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டு காலமாக விலங்கா இருக்கும் போதே அப்ப என்னாச்சு, பெண்களுடைய ஜீன்ல கரு அமைப்புல இது இன்னும் அதிகமான இயல்பாக இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க, 1986-87 மகிழ்ச்சி சொல்ற எங்கிட்ட, எப்பா நீங்க இந்த ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் போய் யோகா சொல்லி கொடுப்பதாக இருந்தால் முதல்ல பெண்கள் கல்லூரிக்கு போங்க. ஒருத்தர், ஏன் சாமி ஆண்கள் கல்லூரி, ஆண்கள் கல்லூரிக்கும் போனோம், ஏதோ ஒரு கல்லூரி தான் போக முடியும் சொன்னா முதல்ல பெண்கள் கல்லூரியை தேர்ந்தெடுங்க. ஏன்னா ஆவதும் அழிவதும் பெண்களாலே, பெண்கள்ட்ட ஒரு உயர்ந்த சிறப்பு இருக்கு, பெருமை இருக்கு, அது பெண்களுக்கே தெரியாதான். என்ன தெரியுமா, அது தாய்மை, மதர்லினஸ். தாய்மைங்கிற தாங்குகிற, தன் குழந்தையை தாங்குகிற, வளர்க்கிற, குழந்தை கொடுத்துட்டு தான் தான் சாப்பிடுவான். ஆனா தன் குழந்தைக்கு மேல இருக்கிற ஓவர் பாசம், ஆனா அந்த தாய்மை என்பது எல்லாத்துட்டும் அந்த பெண்கள் காட்டணும். ஆனா பெண்களுக்கே தெரியாம அப்படி ஒரு பெருமை இருக்குது தெரியாது, மாறாக அவங்களை ஆளுமை செய்வது அவங்கள்ட்ட இருக்கிற சிறுமைகள். ஏன்னா பெண்கள் இப்ப சீக்கிரமா, ஆண்களை விட சீக்கிரமா கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு 23 வயசுல பையனுக்கு, 27-28. அந்த பெண் திருமணம் செய்து உறவு கொள்றதோட மட்டும் இல்லை, வாழ்க்கை சாந்தி மட்டுமல்ல, ஒரு கருவை சுமக்கிறா, 10 மாதம் சுமக்கிறா. இந்த 10 மாதம் அந்த தாய்க்கு மனசுல எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அந்த குழந்தையினுடைய கருவிலையும் பதிவாகும், இந்த அம்மாவுக்கும் பதிவாகும். குழந்தை, அப்ப குழந்தையை உருவாக்கும் போதே அது என்ன உருவாக்குறாங்க, ஒரு தன்மையை உருவாக்கி குழந்தைய கொடுக்குறாங்க. அப்ப ஏன்ட்டு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், எப்போ ஒரு பெண்ணும் ஆணும் திருமணம் செய்யலாம், கட்டாயம் கஷ்டம், எப்போ செய்யலாம்னு ஆசையை சீரமைத்து ஓரளவுக்கு தூயவனம் அடைந்து திருமணம் செய்து உறவு கொண்டு குழந்தை பெற்றால் அந்த குழந்தை வயிற்றில் வளரும் போதே திருவுடைய குழந்தையார், கருவுலே திருவுடையார் என்று சொன்னார். அந்த நம்ம பார்க்குறோம், பெண்கள் சுமந்துட்டு இருக்கும் போது அவங்க உள்ள எவ்வளவு கோபம், எரிச்சல், சண்டை, சச்சரவு, பிணக்கு, அத்தனை என்ன ஆகும். இந்த கம்ப்யூட்டர் சிப்பில் பதிவான மாதிரி அந்த குழந்தை வளர்ந்து பாருங்க, கரு அதில் பதிஞ்சுக்கிட்டே வரும். அவன் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் யோகா, குறிப்பாக மனவளக்கலை யோகா நல்லா கற்றுக்கணும், சர்ச்சோதனை நல்லா செய்யணும். எப்படி ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டு காலம் படிக்கிறாங்க, எதுக்கு, பொருள் ஈட்டுவதற்கு. ஏன்னா படிச்சு முடிச்சுட்டு திருமணம் பண்ணுவாங்க, குடும்ப பயம், இந்த குடும்பத்தை காப்பாத்துக்கு பணம் வேணும், இப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கேற்ற தொழில் கல்வி வேணும்னு அவ்வளவு வருஷத்தை செலவு பண்றாங்க, 17-18 வருடங்கள். ஆனால் எப்படி வாழணுங்கிறதுக்கு யாராவது கல்வி கட்டி கொடுத்தாங்களா, கட்டாங்களா, ரெண்டு இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, தொழில் கல்வி இன்னைக்கு ரொம்ப பிரபலமா இருக்கு, ஆனா வாழும் கல்வி, திருமணம் செய்து ஒரு கணவன் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்றதுங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்லலாம், மகிழ்ச்சியான தூய்மையான வாழ்க்கை. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்கிற அந்த நல்லறம் எனும் இல்லறம் மிக தூய்மையானது. விருத்தி செய்யக்கூடிய இன விருத்தி மட்டுமல்ல, இந்த விருத்திக்கு 2 அர்த்தம் இருக்கு, மல்டிபிள் பண்ணி கொடுக்குது. இனத்தை தனக்கு அடுத்தாடி இருந்த குழந்தைங்க இனம் விருத்தியாது ஒண்ணு, இன்னொன்னு விருத்தினா தூய்மைனா இருக்கும், விருத்திக்கு 2 அர்த்தம், அதை மல்டிபைல் பண்ணி கொடுக்கறது, பியூரிஃபை பண்ணி கொடுக்குது. அப்ப நீங்க பெறக்கூடிய குழந்தை இன விருத்தி, அந்த குழந்தை எப்படி இருக்கணும், விருத்தியா இருக்கும், தூய்மையா இருக்கணும். எப்போ தூய்மையா இருக்கும், இருக்க முடியும், யார் பிரிண்ட் போடுறா, அப்பா அம்மா, ஒரு பையனும் பொண்ணு சேர்ந்து ஒரு பிரிண்ட் போடுறாங்க, ஜெராஸ் காப்பி மாதிரி. அப்ப இந்த பெண் 10 மாதம் சோக்கும் போது அந்த பெண்ணுடைய மனசு எப்படி இருக்கணும், சமநிலையில இருக்கணும், அதாவது அமைதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அவளை ஆனந்தமா வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அவன் கணவனுக்கு இருக்கு, பெற்றோர்களுக்கு இருக்கு,
இருக்குல்ல, உழவு இருந்தாதான் குழந்தை பெறுவது சிறப்பு, இல்லை என்றால் குழந்தை பெறுவது பாவம். பாவம் சொல்லி ஏதோ ராதாகிருஷ்ணன் சொல்ற நினைக்காதீங்க, இயேசு மகான் இடத்துல சொல்ற குழந்தை பெறுவது பாவம். அது அர்த்தம் என்ன தெரியுமா, நீ ஒரு குழந்தைங்க ஒரு பிண்டத்தை மட்டும் வைக்கல, உன்னுடைய பாவ வினைவுகளை பதிவா கொடுக்குற. அவர் கெட்ட அர்த்தத்துல சொல்லல, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உறவு கொண்டு ஒரு பிண்டத்தை உருவாக்கல, அந்த பிண்டத்துக்குள்ள அதோட கருமையத்துல என்ன பதிவு கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய தீய பதிவுகள், பாவ வினை பதிவுகள் அப்படின்னு மறுத்து சொல்ற. முன்வினை பதிவுங்கிறது எப்படி இருக்கு, பாவ பழிச்செயல் பதிவுகள், இம்ப்ரின்ஸ் ஆஃப் சின்ஸ், இம்ப்ரின்ஸ் ஆஃப் சின்ஸ், சின்ஸ்னா பாவம், பாவ பதிவுகளை கொடுத்துறீங்க. அந்த குழந்தை வளருது, எதை அடிப்படையாக வச்சு வளரும், பாவ பதிவுகள். அப்ப அந்த குழந்தை தனக்கும் துன்பத்தை தேடிக்கொள்ளும், தன் பெற்றோர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கும். இப்ப பாருங்க, குழந்தைய பெறுறோமா பாவத்தை பெறுறோம் சொல்லுங்க, பாவத்தை பெற்று. சில டைம்ல ஒரு தாய் நொந்து சொல்லுவாங்க, நீ ஏன் வயிற்றுல இருந்து பிறந்தியா, அந்த குழந்தை அறிவார்கள் சொன்ன, ஆமா ஓ வயிற்றுல குழந்தையா பிறந்தனாலமா நான் இப்படி இருக்கிறேன். ஆமா தானே, குழந்தைக்கு பேச முடியாது, பயந்து போய் பேசாது. இந்த அம்மா கோபத்துல சொல்லிடுவான், இருந்திருந்து ஏன் வயிற்றுல நீ பிறக்கணும். அந்த குழந்தை அறிவுடைய குழந்தை, தைரியமான குழந்தை, ஆமாம்மா ஓ வயிற்றுல பிறந்ததுனால்தான் நான் இப்படி இருக்கிறேன், அவலப்படுகிறேன், ஏனென்றால் நீ அப்படி தாயை போல பிள்ளை. இந்த தந்தைக்கு என்னன்னா, இந்த குழந்தை உருவாதுக்கு அவருடைய செயல்பாடு ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் தான். ஆமா தானே, ஒரு கரு உருவாதுக்கு ஆணின் பங்கு 10 நிமிஷம் தான். பெண் 10 மாதம் சுமந்து அந்த குழந்தை தானா பாத்ரூம் டாய்லெட் போறக்கூடிய அளவு காலம் வரைக்கும் அது பின்னாடியே போய் எல்லாம் செய்யணும். அது குளிப்பாட்டணும், பாத்ரூம் கொண்டு போகணும், பல்லு தேய்ச்சி விடணும், இதெல்லாம் செய்யும் போது அந்த தாய் அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்றாங்க, நல்லா கவனிக்கணும், பெண்கள் நல்லா கவனிக்கணும், என்ன சொல்லி உங்களை குழந்தைய வளர்த்து, உங்க அம்மா என்ன சொல்லி உங்களை குழந்தைய வளர்த்தா, எவ்வளவு நல்லது சொன்னாங்க எவ்வளவு கெட்டது சொன்னாங்க, கெட்டது சொல்லி ஆமா சொல்லியிருப்பேன். இங்க பாருப்பா, நீ வந்து உங்க அத்தை இருக்கா இல்லையா, அத்தை அதான் அப்பாக்கு அக்கா, அவட்ட அதிகம் பேசாத கேட்டியா, என்னன்னு எப்படி திட்டுனா பாத்தியா. இந்த குழந்தைகளுக்கு அம்மா சொல்றது தெய்வ வாக்கு மாதிரி, அம்மா கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது குழந்தைகள். இந்த அம்மா அப்பா அழுதுகிட்டே சொல்லுவோம், உன் அத்தை இருக்காள, உங்கள் அப்பாவுக்கு அக்கா, என்னை எப்படி திட்டுனா பார்த்தியா, நீ கரெக்டாக பேசாத. அப்போ இந்த குழந்தைக்கு நல்லதை சொல்லி கொடுக்குறாங்களா கெட்டதியா. நான் யாரும் எந்த பெண்களும் என்னை கோச்சுக்காரு, நான் பார்த்ததில்ல. ஓ சில நேரத்தில் அந்த சங்கடத்தினால அந்த அம்மா தாய் தன் குழந்தையிடம் தவறான விதைகளை விதைக்கிறார். இது எப்படி வளரும் என்னிப்பார். அப்போ நாம ஏதோ தியானம்னு சொல்றோம், தியானத்தை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், தியானம் பண்ணி மேன்மை அடையக்கூடிய தகுதி அடிப்படையில வளர்க்கணும். அதை வச்சுதான் வள்ளுவர் சொல்றாரு, தவமும் தவம் உடையாருக்கே, எல்லாரும் தவம் கிடையாது, தவம் உடையா இருக்குன்னா தவம் பண்ணக்கூடிய தகுதி உடைவு இருக்கு, அல்லாதவர்கள் செய்தால் அது அவம் என்று சொல்ற. தவம் அவம், அவம் என்றால் துன்பம், அந்த தவம் உனக்கு துன்பத்தை தந்துடும். முதல்ல இதுதான், இதை வச்சுதான் பாருங்க, நம்முடைய பதஞ்சலி முனிவர் அந்த அஷ்டாங்க யோகம், பதஞ்சலியுடைய அஷ்டாங்க யோகத்துல அவர் எடுத்தோட திசை தியானம்லாம் கொடுக்க மாட்டார், அங்க ஒழுக்க பழக்க வழக்கம் இயமம் நியமம் என்று சொல்லுவாங்க, அதாவது எதை செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிற ஒழுக்க பழக்க வழக்கத்தை சொல்லி அவங்களை முதல்ல கொஞ்சம் பட்டத்திட்டுவாங்க, அதுக்கு பிறகு உடற்பயிற்சி யோகா, அப்புறம் பிராணாயாமம் ஆசனம் பிராணாயாமம், அதுக்கு பிறகுதான் தியானத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா மகிழ்ச்சி சொல்லுவாங்க அப்படிதான், அதான் முறை. ஆனா இன்றைய வேகமான காலகட்டத்துல முதல் 12 நாள் பயிற்சிக்கு அப்புறம் வருது டவுட்டு, ஆகவே 12 நாள் பயிற்சியிலேயே அடிப்படை பயிற்சியிலேயே தியானத்தையும் கற்றுக்கொடு, தற்சோதனையும் கற்றுக்கொடு, இதெல்லாம் சொல்லி கொடுன்னு சொல்ற. ஆனா நிறைய பேர் இந்த காதலை வாங்கி அந்த காதலையே விட்டுறாரு, அப்படிதானே. இப்ப நான் மீண்டும் சொல்றேன், நீங்கெல்லாம் எத்தனையோ காலம் தியானம் பண்றீங்க, இன்று நேற்று உங்க எல்லாருக்கும் நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் தெரியும், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தெரியும், ஆனா ஏன் இன்னும் சமாதானம் அடையுது, ஏன் உங்களை துன்பம் துரத்தி துரத்தி விரட்டுது, ஆலோசிச்சிங்களா?
சில அன்பர்கள் கேட்பாங்க, சார் 15 வருஷம் 20 வருஷமா நான் வேதாத்திரியம் பயின்று தியானம்லாம் நல்லா பண்ணுறேன் சார், எனக்கு பாருங்க சார் இவ்வளோலாம் துன்பங்கள் வருது, கஷ்டம் வருது, என்ன சார் என்ன சொல், ஏன் வருது, ஏன் யாராவது சிந்திச்சிங்களா, ஏன் உங்கள் கர்மம் உங்களை விரட்டுது? மேலும் மேலும் அறிந்தோ அறியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். யார் இல்லைன்னா சொல்ல முடியாது, யாருக்கோ துன்பம் கொடுக்கறோம் இல்லை, தன்னுடைய வாழ்க்கை துணை அளவு வைக்கிறோம் உண்டா இல்லையா? நீங்க மற்றவங்களை விட்டுருங்க, 3rd person 4th person எல்லாம் விட்டுருங்க, உங்களுடைய நெக்ஸ்ட் பர்சன் யார், உங்க வாழ்க்கை துணை, கணவன் மனைவி, உடல் உறவு சரியா நடக்கு கஷ்டப்பட்டு சொல்றேன், ஆனா மன உறவு, மன உறவுல தூய்மை இருக்குதா, இனிமை இருக்குதா? இதெல்லாம் நீங்க நினைச்சுப்பாங்க, நீங்க ஏதோ ஒழுங்கா நான் மன்றத்துக்கு வரேன் தியானம் பண்றேன்னா உங்க மனசுல என்ன நடக்குது, நியமம் நியமம் இருக்குதா, அன்புதான் வெளிப்படுதா அல்லது வெறுப்பு வெளிப்படுதா? இல்ல சார் என் பிள்ளைகிட்ட நம்ம அன்பா இருக்கேன், உங்க பிள்ளைகிட்ட அன்பா இருக்குது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, உன் சகோதரனுடைய பிள்ளைகிட்ட, உன் சகோதரி பிள்ளைகிட்ட, அது பக்கத்துட்டு பிள்ளைகிட்ட அன்பு இருக்கா அல்லது வெறுப்பு இருக்கா? நான் உங்களை தாத்தி பேச நினைக்காங்க, தயவு செய்து நான் தூண்டுறேன், உங்க மனசை நீங்க பாருங்க, நான் என் மனசை பார்க்கறேன், தினசையும் பார்க்கறேன், இல்லை நான் சொல்றேன், நானும் வெறுப்பு கொள்ள ஒரு சூழல் எங்க வீட்டுல நிறைய வரும், கூட்டு குடும்பம் வெறுப்பு அடையக்கூடிய சூழல் வரும், சில்ட்ரன்ல வெறுப்பும் தலையை தூக்கும், நான் உடனே 2 நிமிஷம் தச்சோதனை பண்ணி அதை முற்றிலும் அகற்றுவேன், நீங்களும் அகற்றணும், இப்படிலாம் பண்ணி முதல் இதெல்லாம் பண்ணணும் உங்க மனசுல வரணுமே, நான் பராபரா இருக்கணும் நீங்க நினைக்கணும் முடியும், பேராசை பண்ணக்கூடாதுன்னா நீங்க பேர, ஆமா நான் பேராசை கொள்ளக்கூடாது நினைச்சாதானே முடியும் சார், அதெல்லாம் எப்படி சார், இன்னும் பாருங்க நாங்க இப்பதான் ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருக்கோம், இன்னும் ஒரு 5 வருஷம் ஒரு கார் வாங்க வேண்டாமா சார், என்ன சார் சொல்றீங்கன்னா நான் என்ன சொல்றது, இருந்தா வாங்க இல்லைன்னா வேண்டான்னு கொடுங்க, கிட்டாது என வெட்ட நான் மாறேன்னு சொல்லுங்க, கிடைக்காது நம்மளால முடியாதோ தூக்கி தூரக்கூடாது, இருந்தனால என்ன ஆகும்? நண்பர்களே நான் சங்கடத்தோட சொல்றேன், ரொம்ப சங்கடத்தோடு சொல், ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன்னு, எனக்கு தெரியும் என்னோடு பயணித்து கொண்டிருக்கிற எத்தனையோ 1000 அன்பர்கள்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும், சட்டுன்னு வெறுப்பு வந்துடுது, ஒதுக்கிடுறாங்க அல்லது ஒதுங்கிக்கிறாங்க, சரி வெறுப்பு வந்து கூட தப்பு இல்லை, ஒதுக்காதீங்க யாரையும், நீங்களும் ஒதுங்காத, அந்த வெறுப்பை களைய பாருங்க, நட்பை பெருக்க பாருங்க, ஏன் கூடாது பாருங்க. நேற்று முந்தா நாளோ எங்கள் வீட்டில் ஒரு கூட்டுத்தவை நடத்துகிறோம், புதன்கிழமை தூரம் எங்கள் வீட்டில் கூட்டுத்தவை, ஒரு 10-15 அன்பர், அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, சார் நீங்கள் இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா, நான் எந்த பாட்டு மாறு, இந்த மயான பாடல் ஒன்று இருக்க வைரமுத்து எழுதுன, அடேங்கப்பா அதை நான் கேட்காத எத்தனை வாட்டி கேட்டிருக்கம்மா, அப்போ அந்த அம்மா அவர் ரீசெண்டாக தான் கேட்டிருக்காரு, அவங்க சொல்றாங்க அது ஒரு வரி வருது பார்த்தீங்களா, மரணத்தினால் ஒரு கோபம் தீரும், மரணத்தினால் ஒரு சாபம் தீரும், அந்த மாதிரி வரி என்ன பொக்கிஷமா இருக்குன்னா அப்படின்னு அவங்களுக்கு புரியுதா பாருங்க. இப்போ உதாரணமா உங்க சகோதரியோ சகோதரனோ அவங்க மேல உங்களுக்கு ஒரு பொதுவாக அந்த உடன் பிறந்தவர்களுக்கு கூட பிணக்கு அதிகமா இருக்கும், பாச பிணக்குன்னே சொல்லுவாங்க மலையாளத்துல, அதை வந்து சௌந்தரிய பிணக்கும்பா, பங்காளிக்குள்ள பிணக்கு இருக்கும், இதனால கோபம் இருக்கும் சாபம் இருக்கும், ஆனா யார் மீது நம்ம ரொம்ப கோபப்பட்டோமோ அவங்க திடீர்னு போய் இறந்துட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட்லயோ ஏதோ நோய்லையோ, அந்த நான் இறந்துட்டாரா ஐயோ, அந்த ஒரு செகண்ட் பாருங்க அவர் மேல இந்த கோபம் ஓடிடும், சாபம் போயிடும். இந்த வைரமுத்து எழுதுறாங்க, மரணத்தினால் ஒரு சினம் போகும் ஒரு சாபம் போகும், அப்ப நான் நினைச்சேன் ஒருத்தர் செத்த பிறகு அவருக்கு மேல இருக்கிற கோபம் போய் என்னையே ஆகுது, என்ன பிரயோஜனம், அவன் தான் செத்து போயிட்டானு, உன் மீது நீ அன்பு காட்ட முடியுமா, காட்டிய வெறுப்பை எடுத்தாலும் அவனுக்கு தெரிய போகுது, அந்த ஆத்மா சாந்தி அடைய போகுதா, அப்ப இருக்கும் போதே கோபமும் சாபமும் போகணுமானால் ஒரு டெக்னிக் சொல்றேன், நீங்கள் இறந்து விடுங்க, யூ டை பிஃபோர் யுவர் டோட்டல் டெத்,
இந்த நான்கு அகங்காரம் இறக்குமானால் சினமும் சாபமும் இறந்துவிடும். மரணத்தினால் ஒரு கோபம் தீருனா பிறருடைய மரணத்தினால் அவர் மீது நாம கொண்ட கோபம் போகுது. ஆனா அவர் இறந்து பிறகு அந்த கோபம் போய் என்ன பயன் இல்லை. அப்ப இருக்கும் போதே கோபம் போனோமானா நான் சாகம் நாம பிரத்தியார் இல்லை நான் இறந்தார் எந்த நான் அகங்கார நான் ஈகோ யான் எனது என செருக்க கொண்டுட்டோன்னு வைங்க நம்மகிட்ட மனசுக்குள்ள சேனா இருக்காது சாபம் இருக்காது அழிஞ்சு போயிடும் உடனே அழிஞ்சு போயிடும். இப்ப நம்முடைய வேலை என்னன்னு தெரியுங்களா கொஞ்சம் கொஞ்சமா இல்லை இம்மினிட்டா இத ரமணர் சொல்றார். ரமண மகர்ஷி ஒரு இடத்துல நாசகா சொல்றார் மனோ நாசம் உன் மனதை நசிப்பித்து விடு டு கில் யுவர் மைண்ட் எதன் மூலம் தற்சோதனையின் மூலம். சாமிஜி எவ்வளவு அழகா கொடுத்துருக்காரு தெரியுமா விளையாட்டு இருந்ததெல்லாம் ஏதாவது எழுதி பாஸ் பண்ணி நான் எம்எஸ்சி யோகா முடிச்சுட்டேன் பிஎஸ்சி யோகா முடிச்சிட்டேன்னு விஷன் சர்டிபிகேட் வாங்கிறதுக்காரு அது உள் உணர் கல்வி உள்ள உணர்ந்து ஆவா என் மனசுக்குள்ள பொறாமல் இருக்கு பொறாம வந்து தீய விட தீயதுன்னு சொல்லியிருக்காங்க நான் பொறாமப்படக்கூடாது ஆனா என்னை அறியாமலே பொறாம வந்துடுது அப்படிதானே. ஏன்னா அது பதிவுல இருக்கு கரு அமைப்புல பதிவுல இருக்கு பொறாமைங்கிறது இயல்பா இருக்கு. அப்ப அது எப்படி போக்குறது இயலாமை இங்கதான் இறைவன் பிரார்த்தனை செய்ய இறைவா நான் பொறாமைப்படாது இருக்க வேண்டும் அதனுடைய வல்லமை எனக்கு கொடு என்கிட்ட இயலாமை இருக்கு நான் பொறாமப்படாமல் இருக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடு ஆற்றலை கொடு. ஒரு நாளைக்கு 100 தடவை இதை கேளுங்க கேட்க கேட்க அது பதிவாகும் மேலடுக்கு பதிவாகி அடுத்த வாட்டி பொறாமப்படக்கூடிய ஒரு சூழல் வரும்போது உள்ளிருந்து ஒரு குரல் வரும் நோ பொறாமப்படாத லீவ் இட் காஷன் செல்ஃப் காஷன் சுயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு எச்சரிக்கை பொறாம வருது படாத வேறுடன் அழியுங்க. அப்ப ஒப்பிட்டு பார்த்து பொறாமல் உங்களை விட்டு போச்சுன்னு வையுங்க நீங்க தவம் செய்ய தகுதி உடையவர் அப்புறம் கண்ண மூடி தவம் பண்ணுங்க அந்த தவம் உங்களை இறைவனாக உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அதான் தெய்வீகம் என்று சொல்வாங்க. இறைவன் என்றால் இறைத்தன்மை தெய்வீகம் காட்லினஸ் இதெல்லாம் நான் சொல்றேன்னாக்கா அனுபவிச்சு அனுபவித்து சொல்றேன். என்கிட்ட இயல்பான எல்லா கெட்ட குணமும் இருக்கணுமே நான் ஒன்றும் ஆகாயத்திலிருந்து புதுகிலையே இன்னும் சொன்னால் எனக்கு நான் பிறர்கிட்ட ஒப்பிட்டு பார்க்கும்போது என்கிட்ட தான் பொறாமையும் அதிகம் பேராசை அதிகம் அறியாமை அதிகம் எல்லாம் என்கிட்ட அதிகம். ஆனால் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு கிஃப்ட்டு இந்த அதிகம்னு கண்டுபிடிச்சி போக்குற முயன்றாலும் தோல்வியை சந்தித்தாலும் இரவு என்னை கையை பிடிச்சிட்டான் என் கையை பிடிச்சிட்டு அவன் அழிச்சிட்டான் நான் துன்பப்பட்டேன் எனக்கு துன்பம் கொடுத்து எனக்கு துன்பப்படக்கூடிய ஒரு சூழலை கொடுத்து என்னை தூய்மைப்படுத்தி ஏன்னா நான் அவன்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன் துன்பப்புடத்திலிட்டு என்னை தூயவனாய் ஆக்கி வைத்தாய் ஒரு பாட்டு துன்பப்புடத்திலிட்டு என்னை தூயவனாய் ஆக்கி வைத்தாய் இறைவா. அதில் ஏன் இப்படி சொல்றேன் சின்ன பிள்ளைகள் சொன்ன மாதிரி ஏன் சொல்றேன் தெரியுமா மனுஷங்க எல்லாருமே சின்ன பிள்ளையா தான் உடலுக்கு தான் வயசாயிரும் அறிவுக்கு தெளிவு வரல. இப்போ நீங்க நான் சொல்றதை கொஞ்சம் ஆலோசிங்களேன் உங்க மனசுல பொறாமை இல்லையா அது கீழான தன்மையா மேலான தன்மையா இல்லை சார் தெரியுது கீழான தன்மை தான்னா எனக்கு தெரியாமே வந்துடுது சார் அப்படிதான் வரும் பதிவெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டா எண்ணங்களா வருது தானா வருது. இந்த இடத்துல என்ன செய்யணும் இதுதான் பிரார்த்தனை எனக்கு இறைவா எனக்கு பணம் கொடு வீடு கட்டுறது கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சீக்கிரம் கடன் சாங்ஷன் ஆகி வரட்டும் அதெல்லாம் கேட்காது என்னை நல்லவனாக அல்லது நான் நல்லவனாகக்கூடிய வல்லமை எனக்கு நீ எனக்கு கொடு நான் என்ன ஆக்கிக்கிறேன் அந்த வல்லமை தார் வல்லமை தாராயோர் பாரதி வருடத்தில் பாடுறான். அது மாதிரி அப்படி கேளுங்க வல்லமை எதுக்கு வல்லமை என்னிடம் இருக்கிற தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமை கொடு அது உங்களை விட்டு ஒன் பை ஒன்னாக போகும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏற்படும் பாருங்க. இப்ப நான் பழைய ராதாக்ஷன் இல்லை அழுத வரும் நான் எவ்வளவு என் நண்பர்களை வந்து விரோதிகளா நானே மாத்தியிருக்கேன் என் நண்பர்களை நல்ல நண்பர்களை நானே பகைவர்களா மாத்தியிருக்கேன் எவ்வளவு சங்கடப்படுத்தியிருக்கேன்
இன்னைக்கு அந்த மாதிரி தன்மை இல்லையே நினைக்கும் போது கண்ணீர் வடியும் கரையும். கரைதலுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, நான் சொல்லியிருக்கேன், அழுதல் என்பதற்கும் கரைதல். நம்முடைய அழுக்கெல்லாம் கரைந்து போகுது, டிசால் அண்ட் டிசப்பியர். நான் சொல்லுவேங்க, கூட்டுத்தவத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை, என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா 38 வருஷம் நான் தவம் பண்ணி பார்த்தேன், ஒரு சிறப்பும் ஆரம்பத்தில் கிடைக்கல. ஏன்னா என்ன நான் சரி பண்ணல, தவமும் தவம் உடையா இருக்கேன்னாரு. அந்த தவசியம் தகுதி இல்லாம எதுவும் வாய் மட்டும். அதான் ஒரு சித்தர் பாடுறாரு, மனம் அடங்க கல்லாருக்கு வாயே பராபரமே. மனம் அடங்கல, வாய் மட்டும் பேச்சு, இஷ்டத்துக்கு பேசுது. ஆமா, யாரு பேச, இஷ்டத்துக்கு எவ்வளவு பேசுறோம், ஆனா மனம் அடங்கல. அவர் சொல்றாரு, மனம் அடங்க கல்லாருக்கு, படிக்காதவங்களுக்கு வாயே பராபரமே. அவன் எதுக்கு பேசணும், உண்டா இல்லையா? அப்போ அன்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் தூயவரலாம், எதனோடு நம்மை ஒப்பீடு செய்யாம. ஏன் ஒப்பீடு செய்ய வேண்டாம், நான் யார் தெரியுமா? நீங்க உங்களுக்கு இறைவன், இறைவனை எதோடு ஒப்பீடு செய்ய முடியும்? ஆனா நம்ம இறைவன் என்று உணராம இருக்கிறோம், அது ஒண்ணுதான். உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நாம் ஒவ்வொருவரும் இறைவனே, இறைவனுடைய வெளிப்பாடு. இறைவன் என்று அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இருக்கிற சொல்லிலேயே உயர்ந்த சொல், முழுமையான சொல், சிறப்பான சொல் இறைவன். அது நான் தான். அப்ப நான் ஏன் ஒப்பிடணும்? இல்ல, இறைவன்னா நம்மள பணம் கம்மியா இருக்கு, அதனால என்ன, அதனால என்ன, கார் இல்லாம இருக்கலாம், சோமா நான் இறைவன், எனக்கு என்ன குறை? அப்ப இறைவனாகிய நான் வந்து அப்படித்தான் இருக்கணும். ஆனா நான் வந்த வழியில கொண்டு வந்த பதிவு என்னை ஒப்பீடு செய்ய வைக்கிறது, பராம பண்ண வைக்கிறது. நான் இறைவன் தெரிஞ்சும் என்னால் அதை விட முடியல. இந்த இடத்துல நம்ம அனுதாபப்படக்கூடிய சூழல் வந்துட்டு, இங்கதான் அந்த பிரார்த்தனை, இறைவா நான் பொறாமைப்படாது இருக்க வேண்டும், அதற்குரிய வல்லமையை போடும், அது இதெல்லாம் செய்யுது. உங்க மனசு உங்ககிட்ட சொல்லணும், என்னன்னு, பழைய ராதாகிருஷ்ணன் நான் அல்ல, பழைய செல்வியன் நான் அல்ல, பழைய ரமணி நான் அல்ல, அவங்கெல்லாம் செத்தஸ், இப்ப இருக்கிறது புதுமை. ஒரு புத்துணர்வு, ஒரு ரெனவேட்டட் பர்சன், நல்ல வார்த்தை இல்லை, ரெனவேட்டட் பர்சன் நான், ஏன்ட்டு அதெல்லாம் இல்லை இப்போ அப்படின்னு. என்னைக்கு உங்களுக்கு நீங்க சார்ந்து கொடுக்குறீங்களோ அதுக்கு பிறகு நீ தவம் செய்யறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். நோ நீட் டு டேக் ஸ்ட்ரெயின்ஸ் டு டூ மெடிடேஷன், சிம்பிளி யூஸ் இட். எப்போ உங்க மனசுக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்களோ, பழைய ராதாகிருஷ்ணன் இறந்துட்டா, இது புது ராதாகிருஷ்ணன், எனக்கு நான் சர்டிபிகேட் கொடுத்துட்டேனோ, அப்புறம் சும்மா அப்படி கண்ணை மூடா போதும். நான் எந்த முயற்சியும் தவம் பண்ணுவேன், சும்மா இருந்தாலேயே தவத்தின் அர்த்தம் எனக்கு தெரியும். ஆமாங்க, எல்லாரும் சொல்ல, எல்லாரும் இந்த முயற்சி எடுத்து கடந்து வரணும். இந்த பிறவிலே இவ்வாறு பிறவியில் உன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்ததொரு உதவி குருவின் உயிர் சேர்க்கை. குருவின் திருவடியை வணங்கி 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 வாழ்த்துவோம், சரண்டரார் சொல்ற, குருவின் திருவடி போற்றி திருவடி சரணம். திருவடினா அவருடைய கால் பாதம் அல்ல, அவர் கொடுத்த கருத்து கருவூலங்களை நான் அதுக்கு நான் சரண்டராக தற்சோதனை செய்வேன். அவருக்கு சரண்டராக தற்சோதனை செய்து சொல்லிட்டார்ல, செய்து ஆசையப்படாது இருக்கணும்னு சொல்லலை, சின்ன சின்ன ஆசைகள் வேணும், சிற்றின்பம் வேணும், அதுக்குதான் 5 இந்திரியங்கள், அதுதான் அந்த இயற்கை மொழி அழகு, ரசனை, ரசிப்பதற்கு, சுவைப்பதற்கு, இசைந்து கேட்பதற்கு தான் 5 புலன்கள். ஆனால் அளவு மீறாம சிற்றின்பம் பண்ணுனா அது ஒரு மகிழ்ச்சி தான். அது மாதிரி இந்த மாதிரி தற்சோதனை செய்து தூய்மையாக தவ சித்திகிற போது பேரின்பமும் கைகூடும், சிற்றின்பமும் ஆச்சு பேரின்பமும் கைகூடும். இந்த பிறவில முன்மனே அறுத்தரலாம், எல்லையில்லா மெய்ப்பொருள் தெய்வீகத்தை அடைவது, நான் தெய்வம் என்று அறிவதற்கு குருனுடைய உயிரும் நமக்கு கிடைச்சது. அன்பர்களே, இன்றைக்கு நான் அதை பெருமையா சொல்லலை, பணிவோடு சொல்றேன், எனக்கு திரு அருளும் குரு அருளும் எனக்கு எப்போதும் துணையா இருக்கு.
இடைக்கிட ஒரு சின்ன பழுது வந்தாலும் அடுத்த நாலு நாள் அந்த பழுதெல்லாம் சரி பண்ணி என்னை ஒரு புதிய உயிராக்கி ஒரு புதிய இன்று நான் பிறந்தேன் என்று கொண்டு உங்களுக்கு நான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் இன்றில்ல நேற்றல்ல இன்றல்ல நாளையாவது இவர்கள் முழுமையாக என்னோடு என்னோடு இல்லை தனித்து பயணம் பயணிக்கணும். அந்த தனித்து நீங்க பயணிக்கிற போது பழைய பேர் கூட்டிட்டு வாங்க புது அன்புள்ள கூட்டிட்டு பயணம் இந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிடுறேன். திருப்பி இதே மாதிரி ஒரு பிறப்பு கிடைக்குமா இதே ஒரு குரு நமக்கு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமா தெரியாது. அது ஒரு அன்னோன் ஏரியா. ஆனால் திஸ் இஸ் வெரி மச் அவைலபிள். This life is very much available to do good things. என்னெல்லாமோ சொல்லணும்னு தோணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் படக்கூடிய சங்கடங்கள் எனக்கு தினசில குறைந்தது ரெண்டு பெண்களாவது பேசுறாங்க புலம்புறாங்க. ஒரு சில பெண்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க, ஐயா நான் அதை கேட்டேன் இதை கேட்டேன் என் மனசு மாறிட்டு. ஒரே நாள் எப்படி மாறும்? ஒரு எமோஷன், ஒரு நல்ல விஷயத்தை காது கொடுத்து கேட்ட உடனே ஒரு 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 உணர்ச்சி வயம் இருப்பாங்க. மை காட், பட் அது பெர்மனண்டா இருக்கும், கான்ஸ்டன்ட் பீஸ். இப்போ நீங்க அன்பர்களே சகோதரர்களே சகோதரி உன் அனைவருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி தயவோடு கேட்டுக்கொள்வேன், காலத்தை வீணாக்காதே, கொஞ்சம் வேகப்படுத்த உங்களை தூய்மை ஆக்குவத. வள்ளலார் பிறர்படும் துன்பத்தை கண்டு அவருடைய ஆன்மா துன்பப்படுவதாக எழுதுகிறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய பயிர் மட்டுமா வாடி இருக்கு, நம்மளை சூழ்ந்திருக்க எத்தனை பேர் வாடி நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். சங்கடப்படும் ரெண்டு நாளைக்குள்ள ஒரு பிள்ளை பொண்ணு 25-26 வயசாச்சு படிச்சிருக்கு திருமணம் ஆகலை அந்த இன்னைக்கு கூட அந்த ஸ்பீச் அதை கேட்டுட்டு இருக்கோம். ஆனா யாருன்னு நான் கூட சொல்லலை, எனக்கும் தெரியாது. ஒரு ஒரு கேர்ள் அதுக்கு ஒரு குற்ற உணர்வு அது சொல்லுங்க. நான் கொஞ்ச நாளாக உங்கள் ஸ்பீச்சை கேட்டு கேட்டுங்க நான் என்ன சமநிலைக்கு கொண்டு வந்துட்டேன், நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் இப்போ ரெண்டு நாளாக பழையபடி எனக்கு பழைய இதெல்லாம் வருது, நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் வேண்டாமா, நீ அப்படியே விட்டுரு, அதெல்லாம் சரியாகும் சொல்லி அதை அதுக்கு வாழ்த்து கொடுத்தேன். அப்புறம் நான் தவத்துலேயும் அதுக்கு நான் வாழ்த்து எதுக்கு சொல்கிறேன்னா 26 வயசு சின்ன வயசு திருமணம் ஆகலை இன்னும் வாழ்க்கையை சந்திக்கலை அதுக்கு முன்னாடி நிறைய மனக்குழப்பங்கள். ஆண்களோட பெண்களுக்கு தான் குழப்பங்கள் அதிகம், ஏன்னா அவங்க மென்மையானவங்க சீக்கிரம் வாடிடுறாங்க. அப்படித்தானே பெண்களுக்கு தானே மலருக்கு ஒப்பீடு செய்யறாங்க, மலர் என்ன ஆகும்? சீக்கிரம் வாடிடும். அப்போ அது மாதிரி நான் வாடிய பயிரில் நிறைய பார்க்குறேன். 26 வயசு பிள்ளைன்னு இல்லை, 55-60 ஆன பெண்களும் என்கிட்ட பேசுகிறான். எல்லா வசதியும் இருக்கு, மெத்த படிச்சிருக்காங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க, பிள்ளைகள் நல்ல டாக்டருக்கு படிக்குது. அவங்களுக்கும் மனசில் ஒரு ஒரு ஆறுதல் கிடைக்காம ஆறுதல் கிடைக்கல என்ன கிடைச்சிருக்கும் வாடி இருக்கிறார். எனக்கு அவங்களெல்லாம் எல்லாம் என் மகாமாரி தங்கச்சி மாதிரி சகோதர சகோதரிகளை பார்க்குற போது ஒரு அறிய ஒரே ஒரு அறியாமையின் காரணமாக இதெல்லாம் வாடி போச்சு. அறியாமை தானே காரணம், மீது எல்லாம் இருக்கேன். என்ன அறியாமை? இப்படிதான் இருக்கும் உலகம், இப்படித்தான் இருக்கும். புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை பெருக்கிக் கொள்ளலையே, புரிந்து கொள்ளலைன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியலன்னா எப்படி சமாதானம் அமைதி கிட்டும்? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இறைவா நான் பிரார்த்தனை செய்யறேன், இறைவா இவர்களுக்கு வல்லமை கொடு, எனக்கு நீ வல்லமை கொடுத்தாய், நான் பயன்படுத்தினேன், என்னோடு பயணித்து கொண்டிருக்கிற 1000-1000 அன்பர்களுக்கு அந்த வல்லமையை கொடு. ஆமாங்க, என்னுடைய தியானத்தில் இப்போ நான் தான் கேட்கிறேன், வல்லமை கொடு. என்னை சார்ந்தும் சூழ்ந்தும் இருக்கிற அன்பர்கள் அனைவரும் ஒரு மேமலைக்கு வருவதற்கு தற்போது செய்யக்கூடிய ஒரு வல்லமையை போ. எதுவும் தானா கிடைக்காது, அவங்கவுங்க சேர்ந்தான் கிடைக்கும், அது செய்யக்கூடிய வல்லமை அவங்களுக்கு அப்படின்னு தான் தியானம்.
வாழ்க வளம். ஒரு சின்ன விஷயம், சட்டன சோர்ந்து போயிடுறார். சோர்வு ஏன் வருது? அந்த சின்ன விஷயத்தை எதிர்கொள்ள முடியல, தாங்கிக் கொள்ள முடியல, சீக்கிரம் அழுதுறாங்க, பார்க்க கஷ்டமா இருக்கு. என்கிட்ட கேள்வி கேட்கும்போது பேசும்போதே அவங்களுக்கு அழுக வந்து, அப்ப எனக்கு எப்படி இருக்குப்பா? அவங்க கஷ்டத்தை அவங்க சொல்லி எனக்கு இதை நான் என்னங்க பண்ணட்டும்னு முழுமையா சொல்லி எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அங்க அழறாங்க. அழுகிற சத்தம் என் காது கேக்கு. நான் ஒண்ணுமே பதில் சொல்லாம சரி கேட்டோம் அழட்டும் எல்லாம் வெளியில போகட்டும். எப்படி அவங்கள ஆறுதல் சொல்லி வைக்க முடியும்? அவங்க புரிஞ்சாதானே அந்த ஆறுதல் நிற்கும். அப்புறம் ஏதோ அந்த நேரத்துல சொல்றது சொல்றேன்னு வைங்க. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட வந்து உங்க யாருடைய முகம் என் கண்ணுக்கு தெரியல, ஆனா உங்க எல்லாருக்கும் என் முகம் தெரியும் இல்லையா? தெரியுது இல்ல? அழாதீங்க, சரி இல்லை அழுங்க, தப்பு இல்லை, ஆனா புலம்பாதீங்க, விடுங்க. எல்லாம் எது நாம வெளிப்பட்டிருக்கு இறைவன் அது பார்த்துக்கும், சரண்டர் அடை எல்லாம் அது பார்த்து. இப்போ பசிக்கும் போது சாப்பாடு கிடைச்சதா? கிடைச்சது அது போதும். அதாங்க ரொம்ப முக்கியம். பசிக்கும் போது சாப்பாடு கிடைச்சதா? போதும். மனசுக்கு ஒன்றும் வேண்டாம், மனமே வேண்டாம். மனசுக்கு என்ன வேணும்னு கேட்கறத விட மனசே வேண்டாம், கொஞ்சம் விட்டு பழகும். திருப்பி திருப்பி சொல்றேன், தச்சோதனை தச்சோதனை. உங்களை நீங்க சோதிங்க, உங்கள்கிட்ட இருக்கிற தீயவைகளை விரட்டுங்க. அது விரட்டக்கூடிய வல்லமை இறைவன்கிட்ட கேட்டு வாங்குங்க. சக்தி இருப்பு தவத்துல அதை கேளுங்க. அருள் பேராற்றல் அலையிலையா பாய்ந்து நினைப்புன்னு சொல்லும் போது ஒரு இன்டென்ஷன் கொடுங்க, எனக்கு வல்லமையை கொடு. எதுக்கு வல்லமை? பலவற்றை சந்திக்கிற ஏற்றுக்கொள்கிற வல்லமையை கொடு. சக்தி இருப்பு தவம் செய்ய போறேன், இந்த இறை சக்தியோடு கலந்து இந்த மாதிரி எனக்கு வல்லமே கிடைக்கட்டும் அப்படி சொல்லிட்டு 5 நிமிஷம் அப்படியே உணர்வோடு இருக்கு. எல்லாம் சரியா சரியாயிட்டா? சரியானப்பறம் அப்படியே கண்ணை மூடுங்க. நீங்க அங்க இறைவனாக இருப்பீங்க. ஆமாங்க, இறைவன் ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. பிகாஸ் ஒன்லி ட்ரூத் இஸ் எக்ஸிஸ்ட், நத்திங் எல்ஸ். நீ இது எல்லாமே மாயா, அது இருக்கும் போயிடும், ட்ரூத் போகாது. அது பர்மனன்ட் சோர்ஸ். ஒரு பெர்மனன்ட் சோர்ஸ் இஸ் இன்ஹெரன்ட்லி வித்இன் அஸ். ஆனாலும் இறைவன் விஷயம் ஒன்றும் பெருசு இல்லை. இறைவனை பார்க்க முடியுமா, உணர முடியுமா? வெரி ஈஸி. பட் எப்போ உணர முடியும்னு சொன்னா இவ்வளவு நேரம் பேசணும் பாருங்க, இதை நீங்க சாதிங்க. அப்புறம் உங்க வாழ்க்கையில வந்து குதூகலம் தான், எப்பவுமே மகிழ்ச்சி தான். வாழ்க்கை உணவு வாழ்க வளம். சற்று நேரம் தவம், தவத்திற்கு தயார்படுத்திக் கொண்டு இருப்பு நிலையை சரி செய்து கொண்டு அசைவற்ற இருப்பு, எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டு ஆழ்ந்த அமைதியில் நிலை பெற்று ஆழ்ந்த அமைதி அமைதியாக இருக்கும்போது அது எப்படி இருக்குதுன்னு கவனிங்க. பூரணமா இருக்குதா? எண்ணங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு சில பல வினாடிகள் அந்த ஆழ்ந்த அமைதி எப்படி இருக்குது? இது
இது எப்போதும் இருக்குமானா எப்படி இருக்கும்? ஆனா எண்ணங்களே இல்லாம இருக்க முடியுமா? பரவாயில்ல, எண்ணங்கள் வரட்டும். அந்த எண்ணங்கள்ல நல்லதை வச்சுக்குவோம், கெட்டதை விட்டுருவோம், அப்ப நாம் அமைதி வந்துடும். அதே மாதிரி ஆழ்ந்த அமைதியில் நிலை, பெற்றோர்களை கண்டு வணங்கி ஆசி பெற்று, ஆசான் அவர்களை கண்டு வணங்கி ஆசி பெற்று அமைதி. அந்த அமைதியிலே ஒரு சங்கல்பம், நம்ம இல்லம் முழுவதும் தெய்வீக சக்தியே நிரம்பியிருப்பதாக, நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இப்போ உடலையும் நினைவு கொள்கிறோம், பிரபஞ்சத்தையும் பாவிக்கிறோம். பிரபஞ்சத்தில் அமர்ந்த நிலையில் மிதந்து கொண்டிருப்பதாக பார்க்க, நம்ம சுற்றிலும் கோள வடிவிலே கோடான கோடி நட்சத்திரங்களோடு கூடிய இருண்ட மையத்தில் அமர்ந்த நிலையில் மிதந்து கொண்டிருக்கிறோம். நம்ம உடல் வந்து பிரபஞ்சத்தின் மையத்தில் அமர்ந்திருப்பதை பார்க்கும். பிரபஞ்சம்னா என்ன? தூய இரசக்தி நிறைந்த சக்தி களம். அங்கு சக்தி மட்டுமல்ல, உன்னத மகான்கள், உடலை விட்ட சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், எல்லா மகான்களுடைய அந்த ஆன்மா, அவருடைய கருத்துகள் எல்லாமே அந்த வான்காந்த களத்திலே பதிவாக இருக்கு. ஆகவே அது உயரிய சக்தி என்றும் சொல்ல, நம்மை சூழ்ந்து உயரிய சக்திகள் நம்மை சூழ்ந்து இருக்கு. சுத்த வெளியின் சூழ்ந்தெடுத்து மாற்றலினால் அந்த உயரிய சக்தி நமது உடலையும் சூழ்ந்து அழுத்து அழுத்துவதாக பாவித்துக்கொள். சக்தி களம் அங்கு உட்கார்ந்திருக்கிறோம். சக்தி களம் என்பது உயரிய சக்தி, தூய சக்தி நமது உடலை சூழ்ந்து அழுத்துது. சங்கல்பம் என்ன பண்ணிக்கிறோம்? உடலிலும் உயிரிலும் இருக்கிற தீய சக்திகள் எல்லாம் வெளியே, தூய சக்தி உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து தீய சக்தியை வெளியேற்று, ஒரு புகை போல நம்ம விட்டு வெளியில போகும். அதுவும் அங்கேயே போகும், சக்தி களத்திலே போகும். தூய இறைசக்தி உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பி தீய சக்தியை வெளியேற்று.
அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. உடலும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் அடைகிறது. நம்மை சூழ்ந்து சக்திகள் தூய சக்தியால் சூழப்பட்டிருக்கிறோம். அப்பதான் நீங்க அதை உணரணும், தூய சக்தியால் சூழப்பட்டிருப்பதை பார்த்து உணரும். அதே தூய சக்தியால் நிரப்பப்பட்டோம், அக உடல் நிரப்பப்பட்டோம். தூய இனசக்தியாகவே இருக்கிறோம். ஆள் மனதுல சங்கல்பத்தோட பாவனையோட உணர்வோட தூய இனசக்தியால் சூழப்பட்டோம். அதை பாருங்க, தூய இனசக்தியால் நிரப்பப்பட்டோம், தூய இனசக்தியாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்க மனசுல சொல்லிக்கிட்டே டியூன் பண்ணிக்கிட்டே கொஞ்ச நேரம் உட்காரு, பாவனை செய்யணும், காட்சியாக பார்க்கணும், உடல்ல அதை உணர்வாக கொண்டு வரணும். சிறிது நேரம் தூய எரிசக்தியால் சூழப்பட்டு தூய எரிசக்தியால் நிரப்பப்பட்டு தூய எரிசக்தியாகவே இருக்கிறோம். நீங்க இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ள தீயசக்தி எல்லாம் முற்றிலும் வெளியேறுகின்றன. பொறாமை, பேராசை, சினம், சங்கடங்கள் அனைத்து தீயசக்திகளும் வெளியேறி உடலும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் பெற்றன. அப்படியே மனசுல டியூன் பண்ணணும். நான் தூயவன் ஆகிறேன், தூய நிலை அடைகிறேன். வாழ்க வளமுடன் நிறைவு செய்து கொள்கிறது.
அமைதி. இது போல ஒரு 5 நிமிடம் ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை 4 முறை அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இது போல சக்தி ஈர்ப்பு செய்து அந்த உன்னத உயரிய ஆன்மாக்களை உள்ளே ஈர்த்து சங்கல்பத்தோடு செய்ய என்கிட்ட இருக்கிற தீயதெல்லாம் போகணும், தூயது நரம்பணும், தீயது போகணும், தூயது நரம்பணும், நான் தூயவனாக ஆகும் அந்த எண்ணத்தை சொல்லிட்டு அந்த சக்தி ஈர்த்துட்டே இருந்தீங்கன்னா காலத்தோடு எல்லாம் சரியா சரியாகுது. நீங்கள் அனுபவமாக பார்க்கணும் சரிங்களா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஏதாவது இருந்தா கேள்வி. ஐயா வாழ்க்கும் ஐயா. சென்னையில இருந்து கோவிந்தன் சரஸ்வதி பேசுறேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு அது டவுட் ஒண்ணு இருக்கு, அது மட்டும் சொல்லுங்க ஐயா. இந்த ஒரு டைம் மட்டும் சொல்லுங்க. போறாமை பேராசை கோபம் எனக்கு அதிகமாக துன்பத்தை கொடுக்குதுன்னு நீங்களையா, அது ஒரு டைம் இன்னொரு டைம் சொல்லிடுங்க ஐயா. அது கொஞ்சம் விட்டுட்டேன். என்ன சொல்லணும், இறைவன் சங்கல்பமா? இல்ல நீங்க சொன்னீங்களையா, போறாமை பேராசை கோபம் எனக்கு பேராசை எனக்கு துன்பத்தை அடிக்கடி கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்களையா. துன்பத்தை துன்பத்தை தான் கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல. அத அத சொல்லுங்க ஐயா, ஒரு டைம் இன்னொரு டைம் சொல்லிடுங்க ஐயா. கொடுக்குதுன்னு சொல்லணுமா? இல்லம்மா, நீங்க என்ன கேக்குறீங்களே புரியல. சங்கல்பம் எப்படி செய்யணும்னு கேக்குறீங்களா? ஆமா ஐயா, சொன்னதை நீங்களே சொல்லிட்டீங்க, திருப்பி என்ன கேக்குறீங்க? துன்பத்தையே நமக்கு திருப்பி திருப்பி கொடுக்குதுன்னு சொல்றீங்களே, அதுதான் அது இன்னொரு டைம் அதை நான் இன்னொரு டைம் அர்த்தம் அது கேட்கணும்னு தான், வேற ஒண்ணும் இல்லைங்க. அது கொஞ்சம் புரியல. நான் எந்த இடத்துல நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. போறாமை பேராசை கோபம் நமக்கு அடிக்கடி அந்த இதெல்லாம் வந்து இப்படி இறைவா இறைவா சொல்லுங்க இறைவா. போறாமை சினம் பேராசை சினம் சங்கடம் இதெல்லாம் அகற்றக்கூடிய வல்லமையை கொடு. ஓகேங்க, கேட்கறோம் இந்த வல்லமையை கொடுன்னு கேட்கறோம். என்னுடைய தீய சக்தியை விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமையை நீ எனக்கு கொடு, நான் பாத்துக்கிறேன். நீ வல்லமை மட்டும் கொடுத்தா போதும், நான் பார்த்து நான் பாத்துக்கிறேன். ஆமா அப்படின்னு இறைவன் சவால் கொடுங்க. வல்லமை நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சரி சரஸ்வதி. சரஸ்வதி ஏன் கவலைப்படுறீங்க? நன்றிங்க ஐயா. ஓகே ஓகேம்மா ஓகே. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கோயம்புத்தூர்ல இருந்து ஜெய் பேசுறீங்க ஐயா. வாழ்க வளம் ஐயா. அந்த வெறுப்பு பத்தி கொஞ்சம் அதிகமா நீங்க பேசவே இல்லைங்க ஐயா. வெறுப்பா? அதிகமா சில நேரம் வந்து எதுக்கு அதிகமா அவாய்ட் பண்ணணுங்கிறது தெரிய மாட்டேங்க. வெறுப்ப எப்படி மனசுல இருந்து அதை எடுத்து போடணும் அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது. அந்த வெறுப்புத்தன்மை சில நேரம் ரொம்ப அதிக நேரம் வருதுன்னா எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கு. எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கலன்னா வெறுப்பு வரதுன்னா செய்யும். ஆனாலும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க எதிர்பார்க்கறது மாதிரி எதுவுமே வெளியில இருந்து வராது அப்படின்னு புரிந்து கொள்ளுங்க. ஏதோ வரும்,
நீங்க எதிர்பார்க்கிற அளவு எதிர்பார்க்கிற தன்மை அப்படியே ஆஸ் இட் இஸ் வராது, வர முடியாது. உங்கள்கிட்ட உங்க அம்மா அல்லது உங்க மனைவியோ பிள்ளைகளோ ஏதோ எதிர்பார்க்கறது, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்க செய்யும் ஏதோ செய்வீங்க, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்வீங்க. அதனால எதிர்பார்ப்பு விட்டுட்டாலேயே உங்களுக்கு பாதி வெறுப்பு போயிடும். கரெக்டா, வெறுப்புக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஏமாற்றம் வரும், தொடர்ந்து சங்கடம், வெறுப்பு, எல்லாம் தீய மனமும் வரும். அதனால எதிர்பார்க்காது. ஈவன் உங்க அம்மாட்ட இருந்து, உங்க மனைவிட்டு இருந்து, உங்க குழந்தைகிட்ட இருந்து, யாரிடமும் இருந்தோம் எதிர்பார்க்க தவறும், தவிர்க்கணும். ஓகே ஓகே, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. உணர்ச்சி வசப்படுதல், இது வந்து இப்ப நீங்க இந்த உரையாற்றி கேட்கும்போது கூட ஒரு ஒரு வார்த்தை சொன்னீங்க, உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன்றத நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் போதே நான் உங்க காலிலே வீழ்ந்துட்டு, அந்த அளவுக்கு மனசு உருகி போச்சு. இப்படி நம்மளெல்லாம் எதிர்பார்க்கிறாரு, நம்ம ஒரு தூத்துக்கு கூட இதுக்கு நம்ம சமானமான அப்படியே என் கண்ணில் ஜலமே வந்து உங்க கால்களே நான் விழுந்த மாதிரி மனசீகமா நினைச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு டக்குன்னு உணர்வுகள் ரொம்ப பெருகி பெருகி ஆயிடுது. தவத்துல கூட ஒவ்வொரு சமயம் அப்படியே கண்ணீரா பெருகுது கடைசி நேரத்துல எல்லாம். அது எதனாலன்னு சில சமயங்கள்ல புரிய மாட்டேங்குது சார். இந்த மாதிரி ஒரு உணர்வுகளை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஏதான வழிமுறை? அது அந்த உணர்வு நீங்க கட்டுப்படுத்தாதீங்க. அதாவது நான் உணர்வு பூர்வமா உண்மையான அன்போடு நம்ம எல்லாருமே நல்ல நிலைக்கு வரணும்னு உணர்வு பூர்வமா நான் உங்ககிட்ட பேசும்போது என்னுடைய உள் உணர்வு உங்களுடைய ஆன்மாவை தொடுது. இது பேர் சோல் டச் என்று சொல்றேன். உங்க ஆன்மாவை நான் தொடுறேன். ஆன்மா கலங்கத்தோடு இருக்கு. அந்த ஆன்மாவை தொடும்போது அந்த கலங்க என்ன கரை டிசான், அது அழுகை மூலம் தான் போகும். அழதான் வேணும், அழுங்க, தப்பே கிடையாதுமா, நல்லா அழுங்க. எனக்கு நானும் சிகர அழுதுறேன். ஆனா ஏதோ ஒண்ணுக்கு நம்ம தெரியாம ஜென்மாந்திரத்துல வந்த கசடுகள் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போகட்டும். வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்க வழி நடந்திருக்கிறோம், உங்க வழி கேட்கிறோம், டெய்லி அடிக்கடி எங்களை வழி நடத்தி கொண்டுக்கிறீங்க. அதனால கண்டிப்பாக உங்க வழி நடப்போம், நீங்க சொல்வதை ஏற்போம், உறுதி எடுத்துக்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையா சொன்னீங்க ஐயா. இன்னைக்கு சிந்தனை இல்லை. அது ஒப்பி யாரிடம் ஒப்பிடம் செய்யாதே, அதே மாதிரி பொறாமை கொள்ளாதே அப்படின்னு அருமையா சொன்னீங்க ஐயா. அப்புறம் ஐயா இன்னொரு பாயிண்ட், இது இந்த தவம், தற்சோதனை, தத்துவ விளக்கம், இது மூணும் ஒரு ட்ரையங்கிளோட மூணு பாயிண்ட் மாதிரி வச்சுக்கலாமா? இதை ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை அந்த மாதிரி இருக்குமா? வச்சுக்கலாங்க. அதுக்கு முக்கியத்துவம் எந்த பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா தற்சோதனை. தற்சோதனை எப்போ பண்ணணும்னா 24 மணி நேரம் தற்சோதனை பண்ணும். உங்க ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் உங்களை சோதிச்சுக்கிட்டு, தற்சோதனைன்னா வேற ஒண்ணும் இல்லை, உங்களை நீங்க கவனிக்கிறீங்க, உங்களுடைய எண்ணங்களை கவனிக்கிறீங்க, உங்க பேச்சை கவனிக்கிறீங்க, உங்க செயலை கவனிக்கிறீங்க. அது என்ன சொல்றோம் ஆங்கிலத்துல, அவேர்னஸ், அலர்ட்னஸ். என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எதற்காக பேசுகிறோம் அப்படின்னா, எப்படி பேசுனா அந்த காரியத்தை சாதிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு போறதுதான் தற்சோதனை. விழிப்புணர்வு போயிடுச்சுன்னா சோதனை போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற பதிவு வந்துங்க நம்முடைய நாலேஜுக்கு வராமையே அது தானா எழுந்து வேகமா எண்ணங்களா இருக்கும். ஆனால் தான் அது என்ன சொல்றோம், உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள்னு சொல்றோம். அதை நம்மளால தடுக்க முடியாது. ஆனா எப்போதும் விழிப்புணர்வோடு நம்ம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், எதற்காக, அப்ப அந்த இடத்துல எப்படி நம்ம நாசுக்கா போனோம் இருக்குல்ல, அதான் தற்சோதனை.
கோபம் வந்த பொறுப்பு தனியா உட்கார்ந்து தற்சோதனை பண்றது அர்த்தம். சோ முக்கியம் நம்முடைய பேச்சு இன்சொல்லும் பாடு. ஆனா நிறைய பேருக்கு பேச்சு, நான் என்ன எனக்கும் பழைய காலத்துல அப்படிதான், நான் வேகமா ஏதாவது சொல்லிருக்கேன், எந்த இன்டென்ஷன் கிடையாது, அது வேகம் நம்மளை மீறிட்டு வரக்கூடியதான், எல்லாருக்குமே அப்படிதான். அதனால யாரும் குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரியாமலேயே வேகமா வந்து வந்து பழகி போச்சு. இப்ப நம்ம தியானம் பண்ணி நான் அப்படிலாம் இருக்க கூடாது அந்த எண்ணத்தை போட்டு போட்டு நம்மளை கொஞ்சம் கவனிக்கும் போது பழைய வேகம் குறையும். இன்னும் நாளாக இன்னும் வேகம் குறைஞ்சு குறைஞ்சு ஒரு கட்டத்துல வரவே செய்யும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணணும். ஆமாய்யா, அந்த அந்த கருமையை தூய்மை அடுற வரைக்கும் அந்த பழக்கம் நம்மளை விட்டு போவதானயா போக, அதாவது நீங்க பழகிட்டே இருந்தீங்கன்னா அது தானா போகும். எதுவுமே பழக்கத்தால வந்து பதிவு தானே. நம்ம இப்ப நல்ல பழக்கத்தை கொடுத்தா நல்ல பதிவு வருது, கெட்ட பதிவு தானா போயிடும். அல்லவே தேய அறம்பெருகும், நல்லவே நாடி இனிய சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அல்லவே தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின் சொல்லுல இன்சொல் வரணும். கோபம் வரலாம், வந்துருச்சு கொஞ்சம் வேண்டாம், நம்ம பால் பாலிஷ் ஆப்போம். இப்படி நீங்க உங்களை வந்து சோதிச்சுக்கிட்டோம், ஒரு ட்ரையல் எடுத்துக்கிட்டே இருக்கணும், நீண்டலாம் ஆகும். ஆமாயா, முன்னேற்றம் வருது, ஆனா சொல்லிக்கிற அளவுக்கு வரல மாட்டேங்குது. வரும் வரும் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இன்னும் வந்துடும். ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம் ஆகட்டும். எத்தனை ஜென்மாந்தர்களை கொண்டு வந்த தீய பதிவுகளை இந்த ஜென்மத்திலே அழிக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்றோம். ஆமாயா, ஆமாயா. அதனால அது நாலு நாள் அஞ்சு நாள் தான் முடியாது. இட் இஸ் டேக் டைம். நன்றி, நன்றி. வாழ்க்கை எல்லாரும், நீங்க நல்லா வருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ஐயா, இந்த பொறாமை பேராசை இதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கிரேட்டர் தேன் கிரேட்டஸ்ட் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் திங்க் அணைக்கும் போது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய குறையுது. ஆனால் அந்த பாசிட்டிவ் தாட்ஸை தக்க வைக்க முடியுது. பாசிட்டிவ் தாட்ஸ் தக்க வைக்க முடியலங்கிறீங்களா? தாட்ஸ் நீங்க பேச கேக்கலங்க. ஐயா அப்ப கேக்குறீங்களா? திருப்பி சொல்லுங்க, உங்க சவுண்ட் உள்ள போயிடுச்சு, திருப்பி சொல்லுங்க. ஐயா, அப்ப நான் பேராசை பொறாமை இந்த மாதிரி உணர்ந்தத வந்து இது பண்றதுக்கு நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கிரேட்டர் தேன் தி கிரேட்டஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நமக்கு நல்ல கான்பிடன்ட் கிடைக்குது. ஆனா இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் ரொம்ப நேரம் நிலைச்சு நிக்க மாட்டேங்குது, தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்ய? அதான் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் அந்த நினைப்போடு இருக்கணும். அவேர்னஸ்ன்னு சொன்னால் என்ன, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள், சர்க்கஸ் கம்பியில் நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த புள்ள நடக்குது கையில் ஒரு கம்பை வச்சுட்டு, கரணம் தப்பினால் மரணம். அப்போ அதனுடைய கவனம் அந்த 20 அடி கடந்து போது வரைக்கும் அதனுடைய கவனம் எப்படி இருக்கும்? பிசகாமல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம மனசு ரொம்ப கவனமாக இருக்கணும், சர்க்கஸ் கம்பியில் நடக்கிறது மாதிரி நடக்கணும். அப்படின்னு தான் பேலன்ஸ் பண்ண முடியும். கொஞ்சம் விட்டுட்டோம், கரணம் தப்பினால் மாறும். நம்ம என்னைக்கோ ஒரு டைம்ல நீங்க சொன்ன மாதிரி நான் ஆசீர்வதிப்பட்டவன் நினைச்சிட்டா உடனே எல்லாம் நடந்துருமான நடக்காது, அது ஒரு தவறான அணுகுமுறையாயிடும். ஆசீர்வதிப்பட்டவன் தான், ஆனா உங்களுக்கு அழுக்கு இருக்கே, அதனால அயரா விழிப்பு நிலையில எப்போதுமே ஜாக்கிரதையா இருந்துப்பாங்க, வேற வழி கிடையாது. There is no other way. சரிங்க, வாழ்க்க வளமுடன். வாழ்க்க வளம். வாழ்க்க வளமுடன். ஐயா நெரிசல் உள்ளமுடன். சரி, வாழ்க்க வளம். வாழ்வாளமுடன். நண்பர்களே, ஐயா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு உரை என்பதை விட ஒரு ரிக்வஸ்ட் நம்மளை எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தற்சோதனை என்பதை இன்னைக்கு வந்திருக்கிறதுல பகுதி அன்பர்கள் ஐயா அவங்க அந்த விஷயத்த துவக்கும் போது வரல, ஏன்னா அதுல ரொம்ப தெளிவா சொன்னாங்க, தற்சோதனையற்ற தவம் அது தீங்கு தரும் அப்படிங்கிற கருத்தை வந்து முதல்ல எடுத்த உடனே ஆரம்பிச்சாங்க. அப்போ நிறைய அன்பர்கள் வரல. நண்பர்களே, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று, நீங்கள் யூடியூப்பில் அதை கேளுங்க. நீங்கள்
ஏன்னா இன்னைக்கு ஐயா அவங்க சொன்ன கருத்தை வந்து நம்ம குறிப்பாக வேதாத்திரியத்துல நிறைய அன்பர்கள் பேசும்போது நாங்க வந்து நிறைய அன்பர்களை திருத்தணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படி அப்படிங்கிற அளவுக்கு எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனா தனக்குள் ஒரு சீரமைப்பு கொண்டு வராம நம்மளால மற்றவர்களை சீரமைக்க முடியாது அப்படிங்கிற கருத்தையும் ஐயா அவங்க வந்து இன்னைக்கு தெளிவா சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு வேதாத்திரிய சீடர்கள்னு சொல்லும் பொழுது ஒரு வருஷத்துக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கும் பொழுது 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி காணும்போது 15-20 லட்சம் பேர் இருக்கலாம் தீட்சி எடுத்தவங்க. ஆசிரியர்களே பார்த்தீங்கன்னு சொன்னா 1 லட்சம் பேர் பக்கத்துக்கு மேல இருக்கிறாங்க. ஆனா அதுல வந்து ஒரு முழுமை பெற்ற நிலையில் எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது கிடைக்காத ஒன்றாக இருக்குது. அதுக்கு காரணம் தான் ஐயா அவங்க சொன்னாங்க, தற்சோதனையற்ற ஒரு பிரசங்கம். அதுக்கு கூட ஒரு உதாரணம் சொன்னாங்க, நான் விட்டுட்டு அதை அதனுடைய அடிப்படையில தான் ஐயா அவங்க சொன்னாங்க. அதுல குறிப்பாக அந்த ஒப்பீடு, அதனால் எழக்கூடிய பொறாமை, பேராசை, சினம், அது வாழ்க்கையை கெடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ஐயா அவங்க வந்து ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. அதனால தான் அன்பர்கள் சில பேர் அதனுடைய அடிப்படையில கேள்விகளும் கேட்டீங்க. அதுல அவங்க இன்னொன்னு சொன்னது வந்து அகங்காரம், நான் என்று அகங்காரம் அழிந்தால் அந்த சினம் சாபம் என்பது அழியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல நான் என்ற உண்மையை உணர வேண்டும். அதுல ஐயா அவங்க வந்து அவங்க நம்மளுடைய அந்த சிறப்பு வகுப்புகள் நடத்தும் பொழுது அந்த நான்யார் என்ற தத்துவத்தை வந்து அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க. அன்பர்கள் வந்து புதிதா அன்பர்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னா யூடியூப்ல வந்து அந்த நான்யார் என்ற தத்துவத்தை திருப்பி திருப்பி கேட்கணும். அதை மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுதுதான் நான் என்ற அந்த ஒரு உயர்வு நிலைக்கு தெரியும். நான் என்ற இந்த உடல் உயிர் தாண்டி நான் இறைவனாக இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு அந்த நிலையில் தெரியும். அதற்கான ஒரு உரையை தான் ஐயா அவங்க அந்த நான்யார் தத்துவத்துல கொடுத்துருக்கிறாங்க. நண்பர்களே, அதனுடைய அடிப்படையில இன்னைக்கு ஒரு தாக்கம் கொடுக்கக்கூடிய உரை. ஏன்னா நம்ம தத்துவங்கள், இறை தத்துவம், தவம் என்ற நிலையில் நம்ம பெருசா ஒன்றும் சாதிச்சிடல. ஆனா நம்மை தூய்மைப்படுத்தும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத தான் ஐயா அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களே, அதனுடைய அடிப்படையில் இன்று ஐயா அவர்களை நடத்திய ஐயா அவர்களை வாழ்த்தி நம்ம நிறைவு செய்து கொள்வோம். துரிய நிலையில் ஞானரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் குடும்ப நலம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக பணி சிறக்க, வாழ்க வளமுடன். நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள், அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிர் எரிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றிய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவ மழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான பொழி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி, சாந்தி, சாந்தி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.
நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன்.